அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென்த்து நியூ புக்கு ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தோம்னா இந்திய அளவில் இருக்க தமிழ்நாடோட இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எந்தெந்த துறையில் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த ரேங்க்கில் இருக்குது இந்திய அளவில் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட பரப்பளவு சரிங்களா ஸோ தமிழ்நாட்டு பரப்பளவில் வந்து பார்த்தோம்னா இந்திய அளவில் எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராவது பெரிய மாநிலம் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இதே வந்து பார்த்தோன்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு சதவீதம் கேட்டாங்கன்னா நாலு சதவீதம் சரிங்களா ஸோ அப்போ தமிழ்நாட்டோட பரப்பளவில் சதவீதத்தில் கேட்டாங்கன்னா நாலு சதவீதம் இதே எத்தனாவது பெரிய மாநிலம் ரேங்க்ல கேட்டாங்கன்னா பதினோராவது பெரிய மாநிலம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் கடற்கரையில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற ரேங்க் சரிங்களா ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட கடற்கரை எத்தனாவது நீளமான கடற்கரை அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது நீளமான கடற்கரை ஸோ தமிழ்நாட்டு கடற்கரையின் மொத்தம் நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஸோ அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு கடற்கரை எதுன்னு பார்த்தோம்னா குஜராத் கடற்கரை ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஆந்திர கடற்கரை மூணாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கடற்கரை சரிங்களா இதே வந்து பார்த்தோம்னா ரேங்க்கில் கேட்டாங்கண்ணா இதே தமிழ்நாட்டு கடற்கரையின் சதவீதம் இந்திய அளவில் தமிழ்நாட்டு கடற்கரையின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா பதிமூணு சதவீதம் சரிங்களா ரேங்க்குன்னு கேட்டாங்கன்னா மூணு சதவீதம்னு கேட்டாங்கன்னா பதிமூணு அடுத்த மூணாவது வந்து பார்த்தோம்னா தேயிலை உற்பத்தி ஸோ இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா தேயிலை உற்பத்தியில் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது இடம் இதே இந்திய அளவில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நாலாவது வந்து பார்த்தோம்னா காஃபி உற்பத்தி காஃபி உற்பத்தியில் இந்திய அளவில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்துல யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா சரிங்களா அப்போ தேயிலை உற்பத்தி காஃபி உற்பத்தி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது காஃபி உற்பத்தினா கர்நாடகா ஃபஸ்ட்டு தேயிலை உற்பத்தினா அசாம் ஃபஸ்ட்டு அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து பார்த்தோம்னா இந்திய அளவில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை மக்கள் தொகை சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இதே வந்து பார்த்தோம்னா ரேங்க் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆறாவது ரேங்க்கு சரிங்களா அப்போ மக்கள் தொகை கீழே வந்து பார்த்தோம்னா தமிழகத்தின் இடம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆறு இதே சதவீதம் கேட்டாங்கன்னா அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு அடுத்து வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தி ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை அடர்த்தியில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா பன்னிரெண்டாவது இடத்துல இருக்குது சரிங்களா மக்கள் தொகைன்னு கேட்டாங்கன்னா ஆறாவது இடம் மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா பன்னிரெண்டாவது இடம் அடுத்து ஏழாவது வந்து பார்த்தோம்னா பட்டு உற்பத்தி ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா இந்திய அளவில் பட்டு உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்